ராமானுஜதயாபாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். யோநித்யமச்சித பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோகதஸ்ததிதராணி திரணாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோ ஸ்ருதைகசிந்தோ ராமானுஜஸ்யசரணௌ சரணம் ப்ரபத்யே. ஸ்ரீகிருஷ்ணதேசிகபதாம்புஜபங்கராஜம் வேதாந்தலக்ஷணமுனீந்திரகிருபாத்தபோதம் த்ரியந்ததேசிகயதீந்தசடாரிமூர்த்திம் கோபாலதேசிகசிகாமணிமாஸ்ரியாமஹா. அகிலபுவனரக்ஷாசாதனாயாவதீர்ணே குமதிகலிவிலாசத்வாந்ததிக்மாம்சுஜானே நிரவதிகருணார்த்தோ வேதசூடாகுரௌ மே பவது பரமபக்தி ஸ்ரீநிதௌ வெங்கடேசே. தத்துவமுக்தா கலாபம் அப்படிங்கிற கிரந்தத்தில் நம்ம வேதாந்த மதத்தில் அங்கீகரிக்கப்பட்ட தத்துவங்களை பற்றி சாதிக்கிறார். தத்துவம் அப்படின்னா உண்மையான வஸ்துன்னு அர்த்தம். யதார்த்தமான உண்மையான நாம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய வஸ்துக்களுக்கெல்லாம் தத்துவம் அப்படின்னு பெயர். இல்லாத வஸ்து இல்லை, இருக்கிற வஸ்துவ தத்துவம் அப்படின்னு சொல்கிற வழக்கம். அந்த இருக்கிற வஸ்துகள் எவை, அந்த வஸ்துகளுக்கு என்ன சுபாவங்கள், அதையெல்லாம் எடுத்து சொல்கிற இந்த கிரந்தம். இதில் முதல்ல பிரகிருதியை பற்றியும் இந்திரியங்களை பற்றியும் முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் திரவியங்களை பற்றி சொல்லிட்டு வர்றார். திரவியங்களில் ரொம்ப பிரதானமானது பஞ்சபூதங்கள், பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம் அப்படின்னு பஞ்சபூதங்கள். இது இந்த வரிசையில் லோகத்தில் சொல்கிறோம். பிருத்திவின்னும், ரெண்டாவது ஜலம் என்னும், மூணாவது தேஜஸ் என்னும், நாலாவது வாயு என்னும், அஞ்சாவது ஆகாசம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் உபநிஷத்தில் நேர் எதிர் வரிசையில் வரும், தலைகீழாக வரும். ஆகாசம், வாயு, தேஜஸ், ஜலம், பிருத்திவி அப்படின்னு சொல்கிற வழக்கம். என்ன காரணம் அப்படின்னா, ஆகாசம்தான் முதல்ல உண்டாச்சு, ஆகாசத்திலிருந்து வாயு உண்டாச்சு, வாயுலேருந்து தேஜஸ் உண்டாச்சு அப்படின்னு அந்த கிரமத்தில் உபநிஷத்து சொல்கிற வழக்கம். அந்த கிரமத்தில் தான் முதல்ல இப்போ ஆகாசத்தை பற்றி சொல்லியிருக்கார். 236வது திருநாமம் வரைக்கும் ஆகாசத்தை பற்றி நாம் பார்த்துருக்கோம். இன்றைக்கி 237வது திருநாமத்திலேருந்து பார்க்கணும். அதில் திக் அப்படின்னு ஒரு வஸ்துவை பற்றி சொல்கிறார். திக் அப்படின்னா திசைன்னு அர்த்தம். பிருத்வி, ஜலம், தேஜஸ் வாயு, ஆகாசம் அப்படின்னு ஒத்துன்ட்ருக்கா மாதிரி காலம் அப்படின்னு ஒன்றும் திக் அதாவது திசை அப்படின்னு ஒன்றும் அவசியம் ஒத்துக்கணும் அப்படின்னு சில சாஸ்திரங்களில் இருக்குது. வைசேஷிக நியாய சாஸ்திரத்திலையும் வைசேஷிக சாஸ்திரத்திலையும் அப்படி எழுதியிருக்கா. பஞ்சபூதங்கள் தவிர ஆகாசம், ஆகாசம் வரைக்கும் பஞ்சபூதம், அது தவிர காலம், திக்கு, ஆத்மா, மனசு இது நாலு சேர்த்துருக்காவா. அதில் நம்ம மதத்து ரீதியில் காலம் அப்படிங்கிறத நம்ம ஒத்துருக்கோம். காலம் இருக்கிறத பற்றி, கால தத்துவத்தை பற்றி வேதத்தில் பல இடத்துல இருக்குது, அதனால் பிரமாண சித்தமாக இருக்குது. திக் அப்படின்னா என்ன, திசை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையோ, அது என்னது அப்படிங்கிறத பற்றி இனிமே பார்க்க போகிறோம். 237வது திருநாமம் ஆரம்பம். திக் வஸ்து சாதகச்சேதி திக் வியோமா பேத சாதகா ராஜசாக்கியமகத்தவாபிநாணவிபஞ்சனாணாட்சவாயுபாவாதநிவதட்சிணேஜோதர்மபிரபாதேஜோபாவசாதனத்பரபாதீபாத்யவயவாவாவிதாயகின்னு ஆரம்பிச்சு பல விஷயங்கள் வருது. முதல் ரெண்டு திருநாமத்தில் திசைக்குன்னு பெயர் திசா அப்படிங்கிறது சம்ஸ்கிருதம் தான். அதை பற்றி ரெண்டு திருநாமம் இருக்கு. திக் அப்படிங்கிறது தனி ஒரு தத்துவம் இல்லை. திக் அப்படிங்கிறது தனியாக சொல்ல வேண்டாம், ஆகாசந்தான் திக் அப்படிங்கிற. நம்ம திசையை கணக்கு பண்ணுறோம், பிராச்சி அதாவது கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு இந்த திசையில் கணக்கு பண்ணுறோம். ஆனால் வாஸ்தவத்தில் இப்படி நாலு திசை கிடையாது.
நாலு திசை மாத்திரம் இல்லை, சாஸ்திரப்படி பார்த்தானா எட்டு திசை இருக்கு, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு. அது தவிர இந்த நாலும் சேர்ற இடத்துல நாலு மூலையில வடகிழக்கு வடமேற்கு தென்கிழக்கு தென்மேற்கு அப்படின்னு நாலு இருக்கு. அப்போ நாலு நாலு எட்டு திசை. அது தவிர மேல் ஊர்துவதிக்கு அப்படிங்கிறது மேல் திசை, அதோதிக்கு அப்படிங்கிறது கீழ்ப்பக்கம். ஆக மொத்தம் பத்து திக்கு அப்படின்னு சொல்ற வழக்கம். தச திசாகா பத்து திக்கு, அஷ்ட திக்குனா எட்டு திக்கு அப்படிலாம் சொல்ற வழக்கம். அப்போ ஊர்துவாயினமாக அதராயினமாக அப்படிலாம் சொல்ற மாதிரி மேல கீழே அதெல்லாம் கூட ஒரு பக்கம் தான். ஆனால் உண்மையில பார்த்தோம்னா திக்குங்கிறது ஒண்ணு தான். இது எல்லாமே வெறும் நம்ம கல்பனைச்சு கல்பனை பண்ணி சொல்கிறோமே தவிர கிழக்குன்னு மேற்குன்னும் உண்மையில் கிழக்குன்னு ஒன்று கிடையாது, மேற்குன்னு ஒன்று கிடையாது. நம்ம மொத்தமாக சேர்ந்து எல்லாம் ஒன்றா தான் இருக்குது. நம்ம சூரியன் இருக்க உதிக்கிற பக்கத்தை பார்த்து கிழக்கு அப்படின்னும் அஸ்தமிக்கிற பக்கத்தை பார்த்து மேற்கு அப்படின்னும் ஏதோ ஒரு கணக்கு வச்சுன்னு சொல்லிட்டு இருக்கோம். இதுக்கெல்லாம் ஔபாதிகம் அப்படின்னு பெயர். ஏதோ ஒரு உபாதியை வச்சு நம்ம வித்தியாசத்தை நம்ம சொல்கிறோமே தவிர உண்மையில் பார்த்தா எல்லாம் மொத்தமாக சேர்த்து பார்த்தா இந்த பிரம்மாண்டம் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா நாம இருக்கிற இடத்துலேருந்து பார்த்தா இது கிழக்கு அது வேர்க்குன்னு சொல்கிறோம், இல்லை அங்கேருந்து பார்த்தா கிழக்கு வேர்க்கெல்லாம் மாறிடும். அப்போ மொத்தமாக எடுத்து பார்த்தான்னா திக்குன்னு ஒன்றும் கிடையாது அப்படின்னு ஆகிடும். ஆனால் திக்கு தேவையா இருக்கே, திக்கு விவகாரங்கள்லாம் இருக்கே, கிழக்கு மேற்கெல்லாம் சொல்கிறாளே அப்படின்னா அதெல்லாம் ஔபாதிகம். அதாவது ஒரு வஸ்து இருக்கு, அந்த ஒரு வஸ்துவுக்கே சில பேதங்களை எல்லாம் கல்பிச்சு சில வித்தியாசங்கள் இருக்கிறதா கல்பனை பண்ணி கிழக்குன்னும் மேற்கொன்னும் இப்படி பலதான் சொல்கிறோம். இப்படி பல பல இடத்துல இந்த மாதிரி உண்டு. முதல்லயே சொன்ன மாதிரி சமுத்திரத்துக்குள்ளேயே எல்லை போடுற மாதிரி ஆகாசத்திலேயே எல்லை போட்டுற மாதிரி இந்த திக்கிலே ஒரே திக்கிலேயே கிழக்கு மேற்குன்னு சொல்லுவோம். ஒரே காலத்தையே நாம் பூதகாலம் பவிஷ்யத் காலம் வர்த்தமான காலம் இறந்த காலம் நிகழ்காலம் எகிழ்காலம் எதிர்காலம்னு சொல்கிறோம். காலம் ஒன்று தான் அப்படின்னு அன்னைக்கு பார்த்தோம். அவ்வாறு திசையும் ஒன்று தான், பல திசை கிடையாது. அதே தான் கிழக்கு மேற்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம மொத்தத்தில் என்ன சொல்கிறோம், அந்த ஒரு தனி திக்கு அப்படிங்கிறது அதுவும் கிடையாது. ஏன்னா கிழக்கு மேற்கெல்லாம் ஆகாசத்தை தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோங்கிற ஆகாசம்னு ஒன்று இருக்கும் இல்லையோ, அது எல்லா இடத்துலையும் இருக்கு, பரவி இருக்கு. அந்த ஆகாசத்தை தான் நாம் சில காரணங்களை வச்சு கிழக்கு மேற்குன்னு சொல்லிட்டு இருக்கோம். அதனால திக்குன்னு ஒன்று கிடையவே கிடையாது, ஆகாசத்தையே திக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு சாதிச்சிருக்கிறதுல. திக் வியோம அபேத சாதகா, திக் அப்படிங்கிறது ஆகாசம்தான் வேற இல்லை அப்படிங்கறத சாதிச்சார். திக்கு சொல்றதுக்கு ரெண்டு காரணம் சொல்றா அவ. ஒன்னாவது இந்த கிழக்கு மேற்கெல்லாம் தெரியணும், கிழக்கு எது மேற்கு எதுங்கிறதுக்கு ஏத்த மாதிரி ஒரு வஸ்து வேணும் அப்படிங்கிற அது ஆகாசம்தான் சொல்லிட்டேன். ரெண்டாவது தூர கிட்டன்னு ஒண்ணு இருக்கு, அது ரொம்ப தூரத்தில் இருக்கு இது ரொம்ப கிட்டக்க இருக்கு அப்படிலாம் சொல்கிறோம். இந்த தூர கிட்டலாம் எப்படி கனெக்ட் பண்ணுறது, அதனால் இதை கனெக்ட் பண்ணுறதுக்காக இந்த திக்குன்னு ஒன்று தேவை அப்படின்னு ஒன்று ரொம்ப கஷ்டப்பட்டு சாதிக்கிறார் வைசேஷிகார். ஆனால் அதுவும் கிடையாதுன்னுட்டேன். ஏன்னா ஆகாசத்தை வச்சே தூர கிட்டலாம் சொல்லலாம், திக்கை வச்சு கூட சொல்கிறது கஷ்டம். ஏன்னா ஒரு திக்கு தானே இருக்குது, அதை வச்சு இப்படி தூரன்னு கிட்டன்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லணும். இங்கிருந்து அந்த இடம் போகிற வரைக்கும் நடுவில் எத்தனை வஸ்துகள் இருக்கோ அத்தனை வஸ்துகளோடு சேர்ந்து இருக்கிற ஆகாசம். அதாவது ஒரு உதாரணம்னா, இங்கிருந்து பத்து கிலோமீட்டரில் ஒரு இடம் இருக்குன்னு வைப்போம், இங்கிருந்து அஞ்சு கிலோமீட்டரில் இன்னொரு இடம் இருக்குன்னு வைப்போம். அஞ்சு கிலோமீட்டரில் இருக்கிறது கிட்டன்னுவோம், பத்து கிலோமீட்டரில் இருக்கிறது தூரன்னுவோம். காரணம் என்னன்னு கேட்டால், இந்த பத்து கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கிற வஸ்துகள் நிறையா, அஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கிற வஸ்துகள் குறைவு. அதனால் நடுவில் இருக்கிற வஸ்துகளை வச்சு அந்த திக்கை நம்ம கனெக்ட் பண்ணி இது நிறையா இருக்கிறது தூரக அப்படின்னும் குறவாக இருக்கிறது கிட்டகன்னு சொல்லிகிட்டு இருக்கோம். இதுதான் நடக்கிறது, இது எல்லாமே ஆகாசத்தை வச்சு சரியாகும் அப்படிங்கிறத ரொம்ப விஸ்தாரமாக நிரூபணம் பண்ணியிருக்கார். அதனால் நம்ம மதத்தில் திக்குங்கிறது தனியாக ஒன்று கிடையாது, ஆகாசம்தான் திக் அப்படின்னு. அடுத்த திருநாமம் 239, ராஜசாக்கிய மகத்தத்துவ அபின்ன பிராண விபஞ்சனஹா. இந்த திருநாமத்திலும் அடுத்த திருநாமத்திலையும் பிராணவாயுவை பற்றி வந்திருக்கு. அதாவது பஞ்சபூதங்களில் ஆகாசத்தை பற்றி சொல்லிட்டார், அடுத்தது வாயுவை பற்றி சொல்கிறார். வாயுவில் பல விஷயங்கள் நமக்கே தெரியும், வாயுனாலே ஸ்பரிசம் அப்படிங்கிற குணம் இருக்குது வாயுவில் நமக்கு தெரியும். அது ஆகாசத்துலேயே இந்த வாயு உண்டாச்சு, ஆகாசத்தில் ஸ்பரிசம் கிடையாது, ஆகாசத்தை தொட்டு தெரிஞ்சிக்க முடியாது, ஆனால் வாயுவை தொட்டு தெரிஞ்சிக்க முடியும்
அதனால வாயுவில் இருக்கிற விசேஷ குணம் எதுனா ஸ்பர்ஷம். இந்த வாயுவில் ஒரு விதம் இருக்கு, பிராணவாயு அப்படின்னு. மூச்சு காத்து தான் பிராணவாயு அப்படின்னு சொல்றோம். இந்த பிராணவாயு என்ன அப்படிங்கிறத பற்றி வேதாந்த சாஸ்திரங்கள்ல இருக்கு. இது என்ன வாயுவே தானா இல்லை வேற ஏதாவதா அப்படின்னு விசாரங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ என்ன சொல்ற, இதில் சாங்கிய மதத்தில் மகத்தத்துவம் தான் பிராணவாயு அப்படின்னு சொல்லியிருக்கா. மகத்தத்துவம் மூணு விதம் இருக்கு, சாத்விகம் ராஜசம் தாமசம். இதில் ராஜசமான மகத்தத்துவம் தான் பிராணவாயு, இதை தவிர வேற பிராணவாயுன்னு ஒன்று கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கா. அதை கண்டிச்சிருக்க. ஏன்னா பிராணன் அப்படிங்கிறது வாயு அப்படின்னு சொல்லிருக்கு, அதனால இது மகத்தத்துவம் இல்லை, இது வாயு. இது பஞ்சபூதங்கள் வாயு தான் இது அப்படின்னு ஸ்தாபிச்சிருக்க. இதில் வேதத்திலேயே சொல்லிருக்கு. அப்படின்னால பிராணங்கிறது வாயு தான், இது மகத்தத்துவம் இல்லை அப்படின்னு ஸ்தாபிச்ச. வாயு தான் அப்படின்னா அப்ப எல்லா வாயுவும் பிராணவாயுன்னு சொல்லலாமா அப்படின்னா அது கிடையாது. அப்போ பிராணங்கிறது எது, வாயுவா இல்லை வாயுவோட ஒரு கிரியையா? கிரியனா வாயு மூச்சா உள்ளுக்குள்ளே போகிறது இல்லையோ, அதை பிராணம்னு சொல்கிறதா என்ன அப்படிங்கிறதெல்லாம் சீபாஷியத்தில் விசாரம் பண்ணி பிராணங்கிறது வாயு அப்படின்னு மட்டும் சொல்ல முடியாது. வாயுவோட செயல், வாயுவோட கிரியை அப்படின்னு சொல்ல முடியாது. இல்லை என்ன கேட்டால் இது ஒரு வாயு விசேஷம், ஒரு குறிப்பிட்ட வாயு, ஒரு குறிப்பிட்ட நிலையில் இருக்கக்கூடிய வாயுவுக்கு பிராணன் பெயர் அப்படின்னு சாபிச்சிருக்காருங்க. ஆக இங்க ஞாபகம் இருப்பார். அதே மாதிரி பிராணவாயுவை பத்தி இன்னொரு ஒரு குழப்பம் வரத்துக்கு சந்தர்ப்பம் நிறைய இருக்கு. சாஸ்திரங்கள்ல வேதங்கள்ல பார்த்தானா பிராண அப்படின்னு ரெண்டுக்கு பெயர் இருக்கு. பிராணவாயுவுக்கும் பிராணன் பெயர், இந்திரியங்களுக்கும் பிராண அப்படின்னு பெயர் உண்டு. உப்ப இடத்துகள்லாம் இந்திரியங்களை பிராண அப்படின்னு தான் சொல்லும். அப்போ வேதத்துல ஒரே பெயர் பிராண அப்படிங்கிற ஒரே பெயரை பிராணவாயுக்கும் சொல்றது, இந்தியத்துக்கும் சொல்றது. அதெல்லாம் வச்சு பார்த்து இந்த பிராணவாயுங்கிறது ஒரு இந்திரியம் தான் அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று வருது. பிராணவாயுங்கிறது வாயு இல்லை, இந்திரியம், ஒரு இந்திரியம். நம்ம சரீரத்துக்குள்ள கண்ணு காது இந்திரியம் மாதிரி இந்த பிராணவாயுங்கிறதும் ஒரு இந்திரியம் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதை மறுக்கிறார் அப்படிங்கிறது 240 திருநாமத்தினுடைய அர்த்தம். பிராண அக்ஷத்வ அவாயுபாவ நின்னவ தட்சிணா. பிராணங்கிறது அக்ஷத்வம், பிராணங்கிறது ஒரு இந்திரியம் அப்படிங்கிறத கண்டிக்கிறாராம். பிராணனை ஏன் இந்திரியம் சொல்லணும் அப்படின்னா அதுக்கு மூணு காரணம் இருக்கு. முதல் காரணம், சாந்தோக்கிய உபநிஷத்துல பிராண சம்பாதம் அப்படின்னு ஒரு சம்வாதம் இருக்கு, ஒரு கதை இருக்கு. அதாவது ஒரு சமயம் இந்திரியங்களுக்குள்ள போட்டி வந்துருக்கான். யார் சிரேஷ்டர், யார் ரொம்ப பெரியவர், யார் வசிஷ்டர், யார் ஐஸ்வர்யங்கள்லாம் கொடுக்கக்கூடியவர், யார் சிறந்தவர் அப்படின்னு இந்திரியங்களுக்குள்ள போட்டி வந்துருக்கு. அதனால இதெல்லாம் ஒன்று கொண்டு விவாதம் பண்ணிட்டு இருந்துதான். போய் நடுவர்கிட்ட போய் தீர்ப்பு சொல்றதுக்காக நடுவர்கிட்ட போய் கேட்டுதான். அப்போ ஒரு முடிவாச்சு. என்ன கேட்டால் ஒவ்வொரு இந்திரியமும் ஒரு வருஷம் இப்படி வெளியில் போயிட்டு வர வேண்டியது. எந்த இந்திரியம் வெளியில் போயிருக்கும்போது இந்த சரீரம் ரொம்ப மோசமாக ஆயிடுதோ அப்போ அந்த இந்திரியம் தான் முக்கியமான இந்திரியம், அந்த இந்திரியம் தான் உயர்ந்தது அப்படின்னு முடிவாச்சு. ஏன்னா ஒருத்தருடைய பெருமைங்கிறது அவர் வெளியில் போயிருக்கும்போது தான் தெரியும். அவர் வெளியில் போயிருக்கும்போது காரியமே நடக்கலை அப்படின்னா அப்போ தான் அவருடைய முக்கியத்துவம் நமக்கு தெரியும், அவர் இருக்கும்போது தெரியாது. அப்போ அதே மாதிரி பார்த்தா ஒவ்வொரு இந்திரியமும் இப்போ சரீரை சுட்டு வெளியில் போச்சான், கண்ணு வெளியில் போச்சு, ஒரு வருஷம் ஆச்சு, திரும்பி வந்தது, சரீரமே எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டது. இன்னும் ஒன்றும் இல்லை, சௌக்கியமாக தான் இருந்தது, கண்ணு இல்லை அப்படின்னால குருடாக இருந்தது அவ்வளோதானே தவிர வேறு ஒன்றும் குறவில்லை அப்படின்னு விட்டார். அடுத்து காது வெளியில் போச்சு, அது ஒரு வருஷம் கழிச்சு வந்தது. காது இல்லாத சமயத்தில் எப்படி இருந்ததுன்னு கேட்டால் ஒன்றும் இல்லை, சௌக்கியமாக தான் இருந்தது, காது இல்லாத அப்படின்னால செவிடாக இருந்தது அவ்வளோதானே தவிர வேற ஒன்றும் குறவு இல்லை அப்படின்னு ஒவ்வொரு இந்திரியமும் வெளியில் போயிட்டு வரச்ச அதால் ஒன்றும் குறவில்லை அப்படின்னு ஏற்பட்டது. அதில் இந்த பிராணவாயு இருக்குள்ளோ, அது நான் வெளியில் போகிறேன் அப்படின்னு கிளம்பித்தான். ஆனால் பிராணவாயு கிளம்பச்சியே சரீரம் வந்து ரொம்ப மோசமாக போய்
சரீரத்தினால மேல செயல்பட முடியாது போய் இந்திரியங்கள்லாம் தன்னுடைய சக்தியை இழந்து போய் எந்த இந்திரியமும் வேலை பண்ணாத ஒரு ஸ்திதி வந்து அதெல்லாம் போய் பிராணவாயு கிட்ட கடைசியில் போய் கேட்டுதான், தயவு பண்ணி நீ வெளியில போக வேண்டாம், நீ வெளியில போனா எங்க பாடு திண்டாட்டமா இருக்கு, அதனால நீ இங்கேதான் இருக்கணும் அப்படின்னு தான் பிராணவாயு அங்கேதான் இருக்கு. அதனால பிராணவாயு தான் எல்லாத்த காட்டிலும் சிரேஷ்டமா இருக்கு. அதனால யோகவை ஜேஷ்டஞ்ச சிரேஷ்டஞ்ச வேத, இது ஜேஷ்டம் இது சிரேஷ்டம், இப்படி பிராணவாயுவை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பிராண வித்யா அப்படிங்கிற வித்தியில ஒரு அழகான ஒரு கதை இருக்கு வேதத்துல. இந்த கதையில இந்திரியங்களையும் பிராணவாயுவும் சேர்த்து இந்த கதை வந்திருக்கு. அதை வச்சு பார்த்தா பிராணவாயுவும் இந்திரியம் அப்படின்னு சொல்லலாமோன்னு தோன்றது. இது ஒரு காரணம். ரெண்டாவது காரணம், இது ரெண்டுத்துக்குமே பிராணன் பேர் உண்டு, இந்திரியங்களையும் பிராணன் அப்படின்னு தான் வேதம் பல இடத்துல சொல்றது. மூணாவது காரணம், ஜீவனுக்கு எது உபகரணமா இருக்கோ அதை இந்திரியம்னு சொல்றோம். ஜீவனுக்கு ஞானம் வரத்துக்கு உபகரணமா இருக்கு, கண்ணுக்கு அது மூக்கெல்லாம், அதனால அதை வந்து இந்திரியம் சொல்றோம். அது மாதிரி பிராணவாயுவும் உபகரணமா இருக்கு அப்படின்னால அதையும் இந்திரியம் சொல்லலாம் அப்படின்னு மூணு காரணத்தினால பிராணவாயுவும் ஒரு இந்திரியம்தான் அப்படின்னு கேள்வி வருது. அதுக்கு சமாதானம் சொல்லியிருக்கார், அப்படி கிடையாது, பிராணவாயு அப்படிங்கிறது சாத்விக அகங்காரத்திலேருந்து உண்டானது. இந்திரியம் இந்திரியம் அப்படிங்கிறது இந்திரியம்தான் சாத்விக அகங்காரத்திலும் உண்டானது. பிராணவாயுங்கிறது சாத்விக அகங்காரத்திலும் வந்ததில்லை, அது ஆகாசத்திலேருந்து வந்தது. ஆனால் இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு, ரெண்டும் ஒன்றாகாது அப்படின்னு நிரூபணம் பண்ணியிருக்கார். ஆனால் இந்திரியத்தோடு சேர்ந்து சொல்லியிருக்கேன் முன்னாடி சொன்ன கதையில், வெறும் இந்திரியங்கள் மாத்திரம் சண்டை போடுச்சு கூட பிராணவாயுவும் வந்திருக்கு. அப்போ இந்திரியங்களோட கோஷ்டியில் பிராணவாயுவும் சேர்ந்துருக்கே அப்படின்னா, அப்படி சேர்ந்துருந்தா கூட வேதம் சொல்லச்சு தனித்தனியாக தான் சொல்கிறது. அதாவது இந்திரியங்களோட கோஷ்டியில் பிராணனை சேர்த்து விடலது, இந்திரியங்களை சொல்லி அதுக்கப்புறம் பிராணனை தனியாக தான் சொல்கிறது. ஏதஸ்மாஜாயதே பிராணஹா மன சர்வேந்திரியாணிச்சா அப்படிங்கிறது, பிராணன் உண்டாக்குறது சர்வ இந்திரியங்களும் உண்டாகிறதுன்னு இருக்கு. இந்திரியங்கள் தான் பிராணவாயுனா இந்திரியங்களை சொன்னால் போடுமே, பிராணன் தனியாக சொல்ல வேண்டாமே. அதனால் பிராணம் வேற இந்திரியம் வேற. இன்னொரு சந்தேகம் கேட்டால், பிராணன் அப்படிங்கிற பெயர் ரெண்டுக்குமே இருக்கேன்னு இருந்தால் இருந்துட்டு போட்டுமேங்கிற, சில சமயம் பெயர் குழப்பம் வரும். இப்படிதான் ரெண்டு பேருக்கு, ரெண்டு மனுஷாளுக்கு ஒரே பெயர் இருந்தால் பெயர் குழப்பம் வரும். அதை மாதிரி இங்கேயும் பெயர் குழப்பம் வரதான் வரும், அதை நம்ம இடத்த பார்த்து சரி பண்ணிக்கணும். இது வித்தியாசத்துக்காக சாஸ்திரத்தில் என்ன பண்ணுவா, இந்த பிராணவாயு முக்கிய பிராணன் அப்படின்வா, இந்திரியங்களை அமுக்கிய பிராணன் அப்படின்னு சொல்கிற வழக்கம். இது முக்கியமானதான். அப்புறம் ஜீவாத்மாவுக்கு உபகரணமாக இருக்கே அப்படின்னா, சரீர ஜீவாத்மாவுக்கு உபகரணமாக இருக்குது இந்திரியங்கள், ஜீவாத்மாவுக்கு உபகரணமாக இருக்குது பிராணவாயு, அதனால் ரெண்டும் ஒன்றாயிட முடியாது. சரீரம் கூட தான் ஜீவாத்மாவுக்கு உபகரணமாக இருக்குது, சரீரம் ஜீவாத்மாவுக்கு ஒரு உபகரணம் தானே, சரீரம் தான் பிரதானங்கிறது கிடையாது, இது உபகரணம் அப்படின்னு தான் எடுத்திருக்கா. ஏன்னா ஒரு படகுல ஏறி இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போகணும் அப்படின்னா, இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போனால் படகை விட்டுவிடும், படகு முக்கியமில்லை நமக்கு, படகோ படகுல பிரயாணம் செய்கிறதோ முக்கியமில்லை, நமக்கு முக்கியம் எதுன்னா அக்கறைக்கு போகிறது தான் முக்கியம். அதுக்கு தேவையான ஒரு உபகரணமாக தான் படகு இருக்கு. அதே மாதிரி இந்த ஆத்மாவுடைய ஒரு யாத்திரை இருக்கும் இல்லையோ, இந்த ஜென்மம் அடுத்த ஜென்மம் அடுத்த ஜென்மன், அதுக்கான உபகரணமாக தான் இந்த சரீரம் இருக்கு. இது படகு மாதிரி, இதையே பிடிச்சுட்டு நிற்க முடியாது. இந்த சரீரத்தை வச்சுன்னு கடைசியில் அந்த பக்கம் போயாச்சும், அப்புறம் இந்த சரீரத்தை விட்டுடும், அதுக்கப்புறம் மறுபடியும் அங்கேருந்து வேற இடம் போகணும்னா அடுத்த சரீரத்தை எடுத்துக்கணும், இப்படிதான் இருக்கு. ஆனால் சரீரமும் உபகரணம் தான், ஆனால் சரீரத்தை இந்திரியம் சொல்ல முடியுமான்னா, அதனால இந்திரியங்களும் உபகரணம் தான், சரீரமும் உபகரணம் தான், பிராணவாயுவும் உபகரணம் தான், ஆனால் இது மூணும் வேற வேற தான். அதனால பிராணவாயுங்கிறத இந்திரியம் சொல்லக்கூடாது, பிராணவாயுங்கிறது வேற எதுவும் இல்லை, அது வாயு தான், அது வாயு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறத இந்த திருநாமத்தில் பிராணவாயுவை பற்றி பார்த்துருக்கோம். அதாவது பிராணாயஸ்வாகா அபானாயஸ்வாக தியானாயஸ்வாகன மந்திரம் இது நம்ம சொல்கிறோம். அஞ்சு விதமாக இருக்கான் இந்த பிராணவாயு இருக்கே. ஆக இப்போ என்ன, பிராணவாயுனா என்ன அப்படின்னு கேட்டானா, வெளியில் இருக்கிற வாயுவே ஒரு குறிப்பிட்ட ஒரு நிலைமையில் குறிப்பிட்ட ஒரு அவஸ்தையில் குறிப்பிட்ட ஒரு தசையில் பிராணவாயு வாருது அப்படின்னாச்சு.
இந்த பிராணவாயுவே சரீரத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் அதுக்கு ஒவ்வொரு பெயர் வருது. பிராணவாயு, அபானவாயு, தியானவாயு, உதானவாயு, சமானவாயுன்னு. பிராணவாயு ஒன்று தான், இது ஒன்றுக்கே பல இடத்துல பல பெயராக இருக்குது அப்படிங்கிறதையும் ஸ்தாபனம் பண்ணியிருக்க. அடுத்த விஷயம், வைஸ்வானர ஸ்வரூபாதி நிரூபண விசக்ஷணா. ஆகாசம் ஆச்சு, வாயு ஆச்சு, அதுக்கடுத்து தேஜஸ். இதில் தேஜஸில் தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் இவர் சொல்கிறதில்லை. இந்த தேசிக சாஸ்திரத்தில் பார்த்தோன்னா நமக்கு எது ரொம்ப நன்னா தெரியுமோ அதை பற்றிலாம் இதில் சொல்கிறதில்லை. எது அபூர்வமான விஷயமோ அது தான் வந்துருந்துருக்கு. தேஜஸில் ரெண்டு அபூர்வமான விஷயம் சொல்லியிருக்காரு இப்போ இதில். ஒன்றாவது வைஸ்வானரம். வைஸ்வானரம்னா நம்ம சரீரத்துக்குள்ளே ஒரு தேஜஸ் இருக்குது, நம்ம உடலுக்குள்ளே வயிற்றில் ஒரு தேஜஸ் இருக்குது. தேஜஸ் தான் சூடு, ஒரு உஷ்ணம் இருக்குது. அது இருக்கிறபடினால தான் சாட்ட ஆகாரங்கள்லாம் ஜெரிக்கிறது. சாட்ட ஆகாரங்கள்லாம் பாக்கமாகணும். பாக்கமாகணும்னா உஷ்ணம் இருந்தால் தான். எப்படி காய் வந்து பழமாறணும், காய் பழமாகணும்னா உஷ்ணம் வேணுமோ, அந்த மாதிரி இந்த ஆகாரங்கள்லாம் மாறணும்னா உள்ளுக்குள்ளே ஒரு உஷ்ணம் இருக்கணும். அப்போ அது உள்ளுக்குள்ளே ஒரு அக்னி இருக்குது அப்படின்னு சொல்லுவாள். அதுக்கு வைஸ்வானர அக்னி அப்படின்னு பெயர். நம்ம உடலுக்குள்ள, நம்ம வயிற்றில், உள்ளுக்குள்ள ஆகாரங்களை எல்லாம் ஜீரணமாக்கிறதுக்குன்னு ஒரு அக்னி ஒன்று இருக்கு, அதுக்கு வைஸ்வானர அக்னி அப்படின்னு சாஸ்திரத்தில் பெயர். இந்த வைஸ்வானர அக்னி ரொம்ப முக்கியமாக சொல்கிறார். இந்த வைஸ்வானர அக்னிக்கு தான் பிராணாயுஸ்வாகா அபானாயுஸ்வாகன்னு முதல்ல ஆகுதி போடுறதெல்லாம். அதாவது ஆகுதி எப்படி அக்னியில் சேர்க்குறோமோ அந்த மாதிரி இந்த அக்னியில் சேர்க்குறோம். இந்த பிராணாயுஸ்வாகன்னு சாதம் சொல்லி சாப்பிடும்போது இந்த பல்லில் படக்கூடாது. அது பல்லில் படக்கூடாது, நாக்கில் ருசி தெய்யக்கூடாது, நேராக உள்ளுக்குள்ளே போகணும். நேராக அது வைஸ்வானர அக்னிக்கு போகணும். அது நம்ம எடுத்து போடுற சாதமானது சரீரத்தில் உள்ளுக்குள்ளே வைஸ்வானர அக்னியில் ஹோமத்துக்கு போகணும். அது எப்படியானா வெளியில் அக்னி மூட்டி அதில் ஹோமம் பண்ணுறோமோ அது மாதிரி சரீரத்துக்குள்ளே இருக்கிற வைஸ்வானர அக்னிக்கு ஹோமம். அது வைஸ்வானர அக்னியாக இருக்கிறது யாருன்னா பகவான் தான் இருக்கார். அது பகவத்கீதையில் கண்ணன் சொல்கிறார், அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணி நாம் தேகம் ஆசிரிதா அப்படின்னு சொல்கிறார். ஆனால் பகவான் கண்ணன் தான் வைஸ்வானர அக்னியாக இருக்கார். அந்த வைஸ்வானர அக்னியில் ஹோமம் பண்ணணும். அதுதான் இந்த பிராணாயுஸ்வாகான முதலானதெல்லாம். ஆக இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த வைஸ்வானர்னா என்ன? ஏதோ உள்ளுக்குள்ள அக்னி இருக்குது, அக்னி இருக்குங்கிறங்களே, அது என்ன அப்படின்னு கேட்டால், வைஸ்வானர ஸ்வரூபாதி நிரூபண விசக்ஷணா. வைஸ்வானர ஸ்வரூபத்தை நிரூபணம் பண்ணுறாராம் தேசிய. வைஸ்வானர்னா என்ன அப்படின்னு சொல்கிறேன். நம்ம சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு உஷ்ணமான ஒரு தேஜஸ், அது அதை சுற்றி பிராணவாயு இருக்கு, இதை ஜெரிக்க பண்ணுறது, இதெல்லாம் இந்த விஷயங்களை தான் சொல்கிறேன். வைஸ்வானர அக்னிங்கிறது ஆத்மா தான் அப்படின்னு சில பேர் சொல்கிறா, இது பிராணவாயு தான் அப்படிங்கிற, அதெல்லாம் தப்பு. இது ஒரு தேஜஸ், இது தேஜஸ்னா உஷ்ணஸ்பரிசவோ தேஜா, சூடாக இருந்தால் அதை தேஜஸ்ன்னு சொல்கிற வழக்கம் சாஸ்திரத்தில். தேஜஸ் அப்படின்னா பல பல ஏறிடுதுன்னு அர்த்தம் இல்லை, உஷ்ணமாக இருந்தால் அதுக்கு தேஜஸ்னு சொல்கிறது. அதனால் இதுவும் உஷ்ணமாக இருக்கிற அப்படின்னால இதுவும் ஒரு தேஜஸ். இது சரீரத்துக்குள்ள வயிற்றில் இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கார். ஆக தேஜஸில் ஒரு விஷயம் வைஸ்வானர அக்னி. தேஜஸில் இன்னொரு விஷயம் பிரபா பிரபாவத்து அப்படின்னு ஒன்று சொல்கிறார். இது ரொம்ப முக்கியமான விஷயம், சீபாஷியத்தில் சாதிச்சிருக்கிற விஷயம். ஒரு விளக்கு ஏற்றினோன்னா அந்த விளக்கினுடைய தீபம் இருக்குல்லையோ, அந்த தீபத்தினுடைய வெளிச்சம் வெளியிலெல்லாம் பரவுறது. அந்த வெளிச்சத்துக்கு பிரபா அப்படின்னு பெயர். சம்ஸ்கிருதத்தில் பிரகாசம்னு சொல்லலாம், இல்லை வெளிச்சம்னு சொல்லலாம், ஏதாவது சொல்லலாம். இப்போ இதில் என்ன சித்தாந்தம் அப்படின்னு கேட்டான்னா, இந்த வெளிச்சம் அப்படிங்கிறது இருக்குது, அந்த விளக்கு தீபம் தீப ஜுவாலான்னு ஒன்று இருக்குல்லையோ, அது ஒன்று இருக்குது. இங்கே ரெண்டு ரெண்டு வஸ்துங்களாக இந்த தீப ஜுவாலைக்கு இந்த வெளிச்சம் இருக்குது. தீப ஜுவாலை எரியிறதோ இல்லையோ, அந்த ஜுவாலையை சுற்றி அந்த வெளிச்சம் வருது. அது தீப ஜுவாலையை சேர்ந்த ஒரு வஸ்து அந்த வெளிச்சங்கிறது. என்ன கேட்டால் சில பேர் என்ன நினச்சிட்டுருக்கா, அந்த தீப ஜுவாலை தான் இந்த வெளிச்சங்கிறா, அந்த ஜுவாலையை தான் அப்படியே செதறி போகிறது வெளிச்சம் வருதுங்கிறா. அப்படிலாம் கிடையாது, செதறலை, அப்படிலாம் கிடையாது. இது ஒரு தேஜஸ், பிரபா வெளிச்சங்கிறது ஒரு தேஜஸ்.
அந்த வெளிச்சத்தோடு இருக்கக்கூடிய தீபம்ங்கிறது ஒரு தேஜஸ், ஆக ரெண்டு தேஜஸ் இருக்கு. தேசிய நாடகம் சொல்கிற தேஜஸ் ரெண்டு விதம் அப்படின்னு விட்டார். பிரபான்னு ஒன்று, பிரபாவத்துன்னு ஒன்று, ரெண்டு இருக்கு. அதனால இப்படி வித்தியாசம் இருக்கிறத காண்பிச்சு கொடுத்தவர். பிரபா என்ன, பிரபாவத், பிரபாவோடு கூடிய தீபம் என்ன, இது நம்ம மதத்தில் ரொம்ப முக்கியம். நம்ம மதத்தில் ஆத்மான்னு ஒன்று இருக்கு, இந்த ஆத்மாவுக்கு ஞானம்னு ஒன்று இருக்கு. இந்த ஆத்மாங்கிறது தீபஜுவாலை மாதிரியா, ஞானம்ங்கிறது அதனுடைய வெளிச்சம் மாதிரியா. அதனால் ஆத்மாவே ஒரு ஞானம்தான், ஏன்னா எப்படி தீபஜுவாலையே ஒரு பிரகாசமோ, அப்புறம் தீபஜுவாலியனுடைய வெளிச்சம்னு வெளியில் ஒன்று இருக்கோ, தீபஜ்வாலனுடைய வெளிச்சம் வெளியில் இருக்கு, அந்த வெளிச்சத்தினால்தான் நமக்கு எல்லா வசுவும் கண்ணுக்கு தெரியுது. தீபஜ்வாலை எப்படி கண்ணுக்கு தெரியுதுன்னா, அது இந்த வெளிச்சத்தினால தெரியுதுன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா தீபஜ்வாலை அதுவே பிரகாசமாக தெரியுது. எல்லா வசுவையும் காண்பிக்கிறதுக்காக நம்ம விளக்கேற்றுறோம், விளக்கேற்றினா அந்த விளக்கினுடைய ஜுவாலை வெளிச்சத்தினால எல்லா வசுவும் தெரியுது. அப்போ எல்லா வசுவையும் தெரியப்படுத்துறது அந்த வெளிச்சம். அந்த வெளிச்சம் தீபஜ்வாலியனுடைய வெளிச்சம். அது அந்த தீபஜ்வாலியை தெரியப்படுத்துறது எதுன்னு கேட்டோம்னா, அது இந்த வெளிச்சம் தெரியப்படுத்துற, அது தானாக தெரியும் அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி தான் ஆத்மாவும் தானாக தெரியும், இந்த ஆத்மாவுடைய வெளிச்சம் மாதிரி தான் ஞானங்கிறது, அதுவும் தானே தெரியும் அப்படின்னு ஆத்மாவையும் ஞானத்தையும் விளக்கிறதுக்காக இந்த உதாரணத்தை எடுத்திருக்கார் ஸ்ரீபாஷ்யத்தில். ஸ்ரீபாஷ்யத்தில் மாத்திரம் இல்லை, பிரம்மசூத்திரத்திலே இருக்கு இந்த உதாரணம். அதனால இப்படி தனித்தனியாக இருக்கு, பிரபா பிரபாவத், பிரபையோடு கூடிய ஒரு ஜுவாலான அர்த்தம். ஜுவாலை மாத்திரம் இல்லை, இப்போ சூரியன் இருக்கார், சூரியன்கிறது ஒரு தேஜஸ், சூரியனுடைய வெளிச்சம்ங்கிறது ஒரு தேஜஸ். இப்போ ரத்தனக்கல் இருக்கு, ரத்தனக்கல் பளபளம் மின்றது, தங்கம் இருக்கு பளபளம் இருக்கு, தங்கம்ங்கிறது ஒரு தேஜஸ், அந்த தங்கத்தினுடைய வெளிச்சம் ரத்தனத்தினுடைய வெளிச்சம் அப்படின்னு ஒரு தேஜஸ், ஆக ரெண்டு தேஜஸ் இருக்கு. இந்த தேஜஸ்னால் சுடாது, முன்னாடி சொன்னால் உஷ்ட ஸ்பரிசவ தேஜான் தேஜஸ்னால் சுடும்னு, ஆனால் இதனுடைய சூடெல்லாம் நமக்கு தெரியாது, நமக்கு தெரிகிற அளவு நமக்கு குறைக்கிற அளவு சுடாதுன்னு அர்த்தம். உஷ்ட ஸ்பரிசம் இருந்தால் கூட நமக்கு குறைக்காது. பிரபா தீபாத்யவயவ பாவா பாவ விதாயகான். இது நியாய மதத்தில் என்ன சொல்கிறா, இந்த எரியிற தீபமே செதறது, பல பக்கத்தில் செதறது, செதறினா அதுதான் பிரபா அப்படிங்கிறாங்க, அதுதான் வெளிச்சங்கிறதானே தவிர, ஆக அந்த தீப ஜுவாலை இருக்கோல்லையோ அதுதான் வெளிச்சம், அதுதான் சிதறி போகும்போது வெளிச்சமாக இருக்கு. ஆக வெளிச்சம் வேற தீபஜுவாலை வேற கிடையாது, ரெண்டும் ஒன்று தான் அப்படிங்கிறது இந்த நியாயமதம். அதை கண்டிச்சிருக்கார், அப்படி கிடையாது, இது வேற அது வேற, வெளிச்சம் வேற தீப ஜுவாலை வேற அப்படின்னு நிரூபணம் பண்ணியிருக்கார். ஆனால் என்ன விஷயம் கேட்டால், இந்த வெளிச்சங்கிறது இந்த தீபஜ்வாலையை சுற்றி தான் இருக்கும், தீபஜ்வாலைக்கிட்ட வெளிச்சம் நிறையா இருக்கும், கொஞ்சம் இப்படி தள்ளி போகும்போது குறவாக இருக்கும், இதெல்லாம் ஏன் அப்படின்னு கேள்வி கேட்க முடியாது. பிரத்யக்ஷமாக சித்திக்கிற வஸ்துவில் ஏன்னு கேள்வி கேட்க முடியாது. ஜலம் ஏன் ஜில்லுன்னு இருக்குது, அக்னி ஏன் சூடாக இருக்குது, ஏன் ஜலம் சூடாக இல்லை, அக்னி ஏன் ஜில்லுன்னு இல்லைன்னு கேட்க முடியாது. பிரத்யக்ஷம் நம்ம எப்படி இருக்கோம் அப்படி ஏற்றுக்கிறோம். அதே மாதிரி பிரத்யக்ஷமாக என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு தீபம் எரிஞ்சிட்டு இருக்கு, தீபஜ்வாலை இருக்குது, தீபஜ்வாலையை சுற்றி வெளிச்சம் இருக்குது, அந்த வெளிச்சம் தீபஜ்வாலைக்கிட்ட பெருசாக இருக்குது, நல்லா பிரகாசமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தள்ளி தள்ளி போக 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 அந்த வெளிச்சத்தினுடைய ஒரு பிரகாசன சக்தி குறைஞ்சிருக்கு, இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையோ, அதை அப்படியே ஒத்துக்கணும். தீபஜ்வாலையை தான் பார்ப்போம், தீபஜ்வாலையை மேல் நோக்கி எரிஞ்சிட்டு இருக்கு, அந்த தீபஜ்வாலையில் கீழே பார்த்தாங்கன்னா அடர்த்தியாக இருக்குது, மேலே மேல் நுனியில் பார்த்தாங்கன்னா நுனியில் சின்னதாக அடர்த்தி இல்லாமல் ஒரு கூர்மையாக இருக்குது. ஏன் தீபஜ்வாலை இப்படி எரியுது, ஏன் கீழே அடர்த்தியாக இருக்குது, ஏன் மேலே கூர்மையாக இருக்குது அப்படிலாம் கேட்க முடியாது. ஏன் மாறி இருந்தால் என்ன கேட்க முடியாது, ஏன்னா அந்தந்த வஸ்துக்கு சில சுபாவம் பிரத்யக்ஷமாக இருக்குது, அதை அப்படியே ஏற்றுக்கணும். அதே மாதிரி தான் பிரபானும் ஒன்று, தீபம்னு ஒன்று, தீபஜ்வாலைன்னு ஒன்று, இப்படி தனித்தனியாக இருக்குது. இது ரெண்டுத்தையும் சேர்த்து எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறத ஸ்தாபிக்கிறேன். தீபஜ்வாலை தான் இப்படி செதறி செதறி பிரபை ஆயிருக்கு, நாலா பக்கமும் செதறது, அதுதான் வெளிச்சம் மாறுது அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் தப்புன்ற,
இப்போ உதாரணம் ரத்தனம் இருக்குன்னு வச்சுக்கோம், ரத்தனத்துக்கு பிரகாசம் இருக்கு, ரத்தன கல் ஒன்று, ரத்தனம் தான் சிதறி சிதறி பிரகாசம் மாறுது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ரத்தனம் சிதறிச்சுன்னா அப்புறம் அதனுடைய வேல்யூ குறைஞ்சி வரும், அது சிதறாமல் ரத்தனம் அப்படியே இருக்கு. அதே மாதிரி தான் இங்கேயும் சிதறுதல் அப்படிங்கிறது கிடையாது, ஒளிச்சிதறல் அப்படிங்கிறது கிடையாது அப்படின்னு முடிச்சிருக்கார். அடுத்த விஷயம், பிரபா விஷய பாஷ்யோக்தி விரோத சமணக்ஷமஹா அப்படின்னு 244வது திருநாமம். சில விஷயங்கள்லாம் ரொம்ப கடினமா இருக்கும். இந்த பிரபா விஷயத்துல சீபா விஷயத்துல ரெண்டு இடத்துல ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கார். இந்த ரெண்டும் பார்த்தா ஒன்றுக்கு ஒன்று விருத்தமாக இருக்கு, முரண்பட்டா மாதிரி இருக்கு. அதை எடுத்து அதை முரண் இல்லை ரெண்டும் சரியாக சேர்ந்து போகும் அப்படிங்கிறத நிரூபணம் பண்ணிருக்காராம். சீபாஷ்யத்தில் பிரபையை பற்றி சொல்லும்போது இந்த தீப ஜுவாலியனுடைய அவயவங்கள் அதனுடைய பார்த்து தான் இப்படி செதறி போய் பிரபையாருது அப்படின்னு சில பேர் சொல்கிறத கண்டிச்சிருக்கார். அப்படி கிடையாதுன்னு விட்டார், இது வேற அது வேறன்னு விட்டார். ஆனால் இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறார், சூரியனுடைய கிரணங்கள் இப்படி வரும்போது இந்த சூரிய கிரணங்கள் நம்ம கையில் பட்டுதுன்னா அங்கே தடுத்தாச்சு. ஆனால் நம்ம கையில் பட்ட அந்த சூரிய கிரணங்கள் அப்படியே அதிகமாக இருக்கு, கையில் பட்ட உடனே திருப்பி அடிக்குது, அப்போ வெளிச்சம் அதிகமாகும் அந்த இடத்துல. உதாரணமாக சூரிய கிரணங்களே இப்போ ஒரு வேஷ்டியில் வெள்ளை வேஷ்டியில் வெள்ளை வஸ்திரத்தில் சூரிய கிரணம் பட்டுதுன்னா அந்த இடம் இன்னும் கொஞ்சம் பிரகாசமாக இருக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிட்டா, சூரிய கிரணங்கள் இதில் பட்டு அந்த இடத்துல திரும்புறதாம், திரும்பும்போது அது அதிகமாக இருக்கு, அதனால் அதிக பிரகாசம் வருது. இப்படி சீபாஷ்யத்தில் ஒரு இடத்துல இருக்கு. ஆக இது ரெண்டையும் பார்த்தா வித்தியாசம், இது ரெண்டும் வித்தியாசமாக இருக்கிறதுல விரோதம் தெரியல். ஒரு இடத்துல பார்த்தான்னா தேஜஸோட அவயவங்கள்லாம், அதாவது இந்த தேஜஸனுடைய அவயவங்கள்லாம் பதற சிதறி பரவுறதெல்லாம் கிடையாது. அப்போ என்ன கேட்டார்னா, தீபஜ்வாலை எரியும் போது கூடவே அதனுடைய வெளிச்சமும் வந்துடுறது அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆனால் இன்னொரு இடத்துல பார்த்தோம்னா சூரிய கிரணங்கள் கையில் பட்டு அது அதிகமாகுதுன்னு சொல்லியிருக்கார், கூடவே வருதில்ல அதிகமாகும்லாம் சொல்லியிருக்கார். இதை பார்த்தா ஒன்றுக்கு ஒன்று ஏதோ முரண்பட்டதாக இருக்கு, அது அது இல்லை அப்படின்னு விரோதத்தை சமணம் பண்ணிருக்கார். சர்வார்த்த சித்தி வியாக்கியானத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்களே ஊகிச்சுக்கோங்கன்னு தேசியம் சொல்லிருக்கார். இது இப்படி இருக்கலாமா அப்படி இருக்கலாமாங்கிறத நம்மளே ஊகிச்சு பார்க்கலாம். சில விஷயங்கள்லாம் மொத்தமே எல்லாமே தேசியம் சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்க்கறத காட்டிலும் சில விஷயங்களை நம்ம மைண்டுக்கு விட்டுறாரு தேசிகளை, நீங்கள் கொஞ்சம் ஊகிச்சு பாருங்கள் உங்களுக்கே புரியும் அப்படின்னு விட்டார். அதனால் நிறைய வியாக்கியானத்தில் நிறைய பேர் ஊகித்து பார்த்து நிறையா விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கான். அடுத்த விஷயம், ஸ்திரா ஸ்திராக்கிய தேஜோ விபாக ஞான விசக்ஷணம். தேஜஸ் ரெண்டு விதம், ஸ்திர தேஜஸ் என்று ஒன்று, அஸ்திர தேஜஸ் அப்படின்னு ஒன்று. இதை காமிச்சிருக்கேன். அஸ்திர தேஜஸ் அப்படிங்கிறது நல்ல உதாரணம் இந்த தீபஜ்வாலை தான், விளக்கேற்றவங்க இல்லையோ, விளக்கில் ஒரு தீப ஜுவாலை இருக்கேன் அது ஸ்திரம் கிடையாது, ஏன்னா அது மாறிண்டே இருக்கும் அந்த தீப ஜுவாலைங்கிறது. அதாவது முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஒரு திரியோட நுனியும் ஒரு எண்ணெய் சொட்டும் சேர்ந்து அதுலேருந்து ஒரு தீப ஜுவாலை வரும். அந்த தீப ஜுவாலை வந்த உடனே அந்த திரியோட நுனி போயிடும், அந்த எண்ணெயும் போயிடும். அதுக்கப்புறம் வேற ஒரு திரியோட நுனியும் வேற ஒரு எண்ணெய் சொட்டும் சேர்ந்து வேற ஒரு தீபஜ்வாலை வரும். இப்போ முன்னாடி இருந்த தீபஜ்வாலை வேற, இந்த தீபஜ்வாலை வேற. காத்தால 10 மணிக்கு விளக்கேற்றுறோம் அப்படின்னு வைப்போம், இல்லைடா சாயங்காலம் அஸ்தமன காலத்துக்கு விளக்கேற்றுறோம், 6 மணிக்கு விளக்கேற்றுறோம் வைப்போம், 6:30 வரைக்கும் 6 மணி காலம் விளக்கு எரியுது அப்படின்னு வைப்போம். ஆனால் 6:00 to 6:30 வரை அந்த விளக்கு எரியும் போது ஒரே தீபஜ்வாலைங்கிறது கிடையாது. ஆனால் ஒரே தீபஜ்வாலைனா ஒரே எண்ணெயிலேருந்து வந்திருக்கேன், அது ஒரே எண்ணெயிலேருந்து வரலையே, எண்ணெய் குறைஞ்சுட்டே வரதை பார்த்தானா சுட்டு சுட்டு சுட்டா எண்ணெய் குறைஞ்சுட்டே வந்திருக்கு. அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக திரியும் குறைஞ்சுட்டே வருது. அப்போ என்ன ஆறுது அப்படின்னு கேட்டான்னா, ஒரு திரி நுனியும் ஒரு சொட்டு எண்ணெயும் சேர்ந்து ஒரு தீபஜ்வாலை வந்தது, அடுத்த திரி நுனியும் அடுத்த சொட்டு எண்ணெயும் சேர்ந்து அடுத்த தீபஜ்வாலை வருது, அடுத்த திரி எண்ணெயும் அடுத்த எண்ணெய் சொட்டும் சேர்ந்து அடுத்த தீபஜ்வாலை வருது.
இப்படியே அநேக தீபஜ்வாலை வந்திருக்கு. அரை மணி நேரத்தை மாத்திரம் 500 மேல தீபஜ்வாலை வந்திருக்கும். நாம என்ன பண்றோம் அப்படின்னா, மேலோட்டமா பார்த்தா எல்லாம் ஒரேமா இருக்கு அப்படின்னா, ஒரே தீபஜ்வாலை இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்கோம். அப்போ ஏற்றி வச்சவளுக்கு இன்னும் அப்படியே எரிஞ்சிட்டு இருக்கு, அதே எரிஞ்சிட்டு இருக்கணும். அதே ஏரியாது, வேற வேற தான் எரியும். எல்லாம் பிரவாகம் மாதிரி காவேரியில ஜலம் எப்பவுமே இருக்கு அப்படின்னா, ஒரு ஜலம் எப்பவும் இருக்காது, அந்த ஜலம் போயிடும், அடுத்த ஜலம் தானே வரும். நதி பிரவாகம் கொள்ளும், நதியில ஜலம் ஸ்திரமா இருக்கு அப்படின்னா, நதியில ஜலம் எப்படி ஸ்திரமா இருக்க முடியும்? நதியில போயிட்டு தானே இருக்கு. ஸ்திரமா இருக்குங்கிற வாழ்க்கை என்ன தாற்பயம் அப்படின்னு கேட்டோம்னா, இந்த ஜலம் போனாலும் அடுத்து ஒரு ஜலம் வருது, அது போனாலும் அடுத்து ஒரு ஜலம் வருது, வேற வேற ஜலம் வருது. அதே மாதிரிதான் இந்த தீபஜ்வாலை, வேற வேற தீபஜ்வாலை ஆகும். அதனாலே இந்த தீபஜ்வாலைங்கிற தேஜஸ் அஸ்திர தேஜஸ், இது ஸ்திரம் இல்லை, இந்த அடிக்கடி மாறிண்டே இருக்கக்கூடியது. ஸ்திரமான தேஜஸ் அப்படின்னா சூரியன் முதலானதெல்லாம் ஸ்திரமான தேஜஸ், நிலையா இருக்கு, இது இந்த மாதிரி மாறுறது கிடையாது. அதனால தேஜஸ் ரெண்டு விதம், ஸ்திர தேஜஸ் அஸ்திர தேஜஸ். ஸ்திர தேஜஸ்னா சூரியன் சந்திரன் முதலானது, அஸ்திர தேஜஸ் அப்படின்னா தீபஜ்வாலை முதலானது அப்படின்னு ஒரு விபாகத்தை காமிச்சிருக்கார். அடுத்த திருநாமம் 246. தம ஆலோக விரகத்வாபாவ பிருத்திவீ த்வவிது. அடுத்த விஷயம் சொல்ற, தீபஜ்வாலை விஷயத்துல பெரிய சர்ச்சை நடந்திருக்கு. பௌத்த மதக்காரால் சொல்றதுக்கும் நாம சொல்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. பௌத்த மதக்காரால்லாம் க்ஷணிக்கம் அப்படிங்கிற இதை வச்சுட்டு, இப்படி தீபஜ்வாலை ஒரு க்ஷணம் மாத்திரம் தான் இருக்கும், அந்த மாதிரி எல்லா வஸ்துவையும் ஒரு க்ஷணம் தான் இருக்குங்கிறா. அது கிடையாதுங்கிற சொல்றதுக்கு ரொம்ப பிரயாசப்பட்டிருக்க. இப்ப அந்த விஷயம் முடிச்ச அப்புறம் அடுத்த விஷயம் பார்த்தோம்னா தமஸ். தமஸ் தான் இருட்டுன்னு அர்த்தம். தேஜஸ் அப்படிங்கிறதுக்கு நேர் எதிர்ப்பு தான் தமஸ், தேஜஸ்னா வெளிச்சம், அதுக்கு நேர் எதிர்ப்பு தான் தமஸ், இருட்டு. இப்ப என்ன கேள்வினா, எப்ப தேஜஸ் அப்படின்னு ஒரு தத்துவம் சொன்னாரோ, இந்த மாதிரி தமஸ் அப்படின்னு ஒரு தத்துவம் சொல்லணும். வெளிச்சம் அப்படின்னா இருட்டுன்னு ஒன்று இருக்கு, அதுவும் ஒரு தத்துவம் தானே, அந்த தத்துவத்தையும் சேர்த்து கணக்காக்கணும். இப்போ தமஸ்னா என்ன அப்படின்னு, இருட்டுனா என்ன அப்படின்னு அதை பற்றியான சர்ச்சை வருது. அதில் நியாய வைசேஷிக மதத்தில் அவளாக ஒரு விஷயம் சொல்லியிருக்கா, இருட்டுன்னு ஒன்று கிடையாது, அதாவது இருட்டு அப்படிங்கிறது ஒரு திரவியம் கிடையாது. இருட்டுனா என்ன அப்படின்னா, தேஜஸ் இல்லாமை, தேஜஸுடைய அபாவம் தான் இருட்டு. ஒரு இடத்துல வெளிச்சம் இல்லைன்னா இருட்டுங்கிறோம், அவ்வளவுதானே. அவர் இருட்டுங்கிற தனி திரவியம் இல்லை, வெளிச்சம் இல்லாமை அப்படிங்கறத இருட்டு அப்படிங்கிறது நியாய வைசேஷிக காராமதம். அதை கண்டிச்சிருக்கார் தேசிகர். அப்படி கிடையாது, இருட்டுங்கிறது ஒரு திரவியம் தான், வெளிச்சங்கிற மாதிரி இருட்டுன்னு ஒன்று இருக்கு. எப்படின்னா, நீலம் தமஸ் சலதி, இருட்டு கருப்பா இருக்கு அப்படிங்கிறோம். அப்ப கருப்புன்னு ஒரு கலர் இருக்கும் இல்லையோ, இருட்டு சலத்தி, இருட்டு சலிக்கிறது அப்படிங்கிறோம். சில சமயம் இருட்டு அப்படியே சலிச்சு போற மாதிரி இருக்கும், அதாவது அசைஞ்சு போற மாதிரி இருக்கும். விளக்க ஒருத்தர் எடுத்து முன்னா வச்சுக்கோங்க, அவர் பின்னாடியே இருட்டு வந்துட்டே இருக்கும், இருட்டு வந்துட்டே இருக்கே அப்படிங்கிறது தெரியும். காரோ பஸ்ஸோ போச்சுன்னா பின்னாடி வெளிச்சம் போகும், பின்னாடியே இருட்டு வந்துட்டே இருக்கும். அப்போ கருப்பா இருக்கு, சரணம் அசைதங்கிறது இருக்கு, இதெல்லாம் வச்சு பார்த்தா திரவியம்னு ஆகும். தமசுங்கிறது ஒரு அபாவம் இல்லை, இல்லாமை அப்படின்னு சொல்லக்கூடாது. வெளிச்சம் இல்லாமை தான் இருட்டுன்னு சொல்லக்கூடாது, இருட்டுன்னு ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிறது இதை வச்சு தெரியுது. அப்போ தேஜஸ் அப்படிங்கிற மாதிரி தமஸ் அப்படிங்கிறதும் ஒரு தத்துவம். ஆனால் தனியாக சொல்லலையே அப்படின்னு கேட்டால் அதுக்கு பல அபிப்பிராயம் உண்டு. சாஸ்திரங்களில் தனியாக சொல்ல காணும் அவர். அவர் என்ன சொல்கிறார், பிருத்திவி தவித்து தமஸுங்கிறது பிருத்திவி தாங்கிறார். தமஸுங்கிறது தனி இல்லை, பிருத்திவி அப்போ தேஜஸ் இருக்கும் இல்லையோ, அந்த பிருத்திவி தான் அது. ஏன்னு கேட்டால் கருப்பாக இருக்கும் இல்லையோ, கருப்புங்கிறது பிருத்திவிக்கு தான் இருக்கும். அதனால
இது பிருத்திவின்னு சொல்லணும் அப்படின்னு இன்னும் பல காரணங்கள்லாம் சொல்லி தமசுங்கிறது பிருத்திவி திரவியம் அப்படின்னு ஸ்தாபிச்சிருக்கார். தமசு விசாரமும் பெருசாக இருக்கு. நியாய சித்தாந்தத்தை தேசியம் நல்லா விஸ்தாரமாக சாதிச்சிருக்கார். சீபாஷ்யத்துலையும் இருக்கு. இன்னும் நம்ம மதத்தில் பார்த்தா தேஜஸுங்கிறது பகவானுடைய சரீரம், தமசுங்கிறது பகவானுடைய சரீரம், எல்லாமே பகவானுடைய சரீரம் வேதம் எடுத்து சொல்றது. இதெல்லாம் வச்சு பார்த்தோன்னா தேஜஸ் இருக்கா மாதிரி தமஸ்னு ஒன்று சொல்லணும் அப்படின்னு ஏற்படுறது. இது பிருத்திவி தான் அது அப்படிங்கிறத நிரூபணம் பண்ணியிருக்கார். அடுத்த திருநாமம் பிருத்வி பதன பிருத்வி பிரமணவாத விநாசகம். அடுத்து பூமியை பற்றி ஒரு பூதமாக சொல்லிட்டு வர்றார். சில தேஜஸ் சொல்லியாச்சு, அடுத்தது ஜலம் சொல்லணும். ஜலத்தின் விசேஷமாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதனால் அடுத்தது கடைசியாக பிருத்திவி எடுத்துட்டுருக்கார். பிருத்வினா பூமி. இந்த பூமியும் பூமியிலேருந்து வரக்கூடிய வஸ்துகள்லாம் பிருத்திவியும் சொல்கிற வழக்கம். அதாவது மரம், செடி, கொடி, மண், இது எல்லாமே பிருத்திவி. இதில் பூமியை பற்றி ஒன்று இருக்கு. பிருத்திவி பத்தனா, பூமி எப்போவுமே கீழ் விழுந்துட்டு இருக்குங்கிறா. ஜெயின மதத்தில் கீழ்கீழ் விழுந்துட்டே இருக்கான், இன்னும் விழுந்துட்டு இருக்குங்கிறாவா. ஏன் கடைசி வரைக்கும் போய் சேரலை அப்படின்னா, அது கடைசின்னு ஒன்று கிடையாது, அது விழுந்துட்டே இருக்கும். அது போயிட்டே கீழ்கீழ் போயிட்டே இருக்கு அப்படிங்கிறது ஜெயின மதம். ஆனால் இது தப்புன்னு இருக்க, ஜெயின மதம் தப்பு அப்படின்ற. ஏன்னா பூமி கீழ்கீழ் விழுந்துட்டே இருக்குன்னு வைப்போம். அப்போ ஒருத்தன் பூமியில் மேலேருந்து ஒரு வஸ்துவை கீழே போட்டான், ஆகாசத்தில் லேசாக ஒரு வஸ்துவை போட்டான்னு வச்சுக்கோம், அதுவும் கீழே விழுந்துருக்கு. அது கடைசியில் பூமியில் போய் சேர்றதுன்னு சொல்ல போகிறோம். ஆனால் பூமி கீழே போயிட்டே இருக்குன்னா இந்த வஸ்துவும் அதை தொடர்ந்து போயிட்டே இருக்கும். அப்போ ஒரு நாள் இது பூமியில் போய் சேராதுன்னு ஆயிடும். என்ன தான் கீழே போயிட்டு இருக்கு, அது ஒரு இடத்துல இருந்தால் அங்கே போய் சேர முடியும். அதுவும் கீழே போயிட்டு இருக்கு, இதுவும் கீழே போயிட்டு இருக்குன்னா ரன்னிங் ரேஸ் மாதிரி முன்னாடி பூமி போயிட்டு இருக்கும், பின்னாடி இந்த வஸ்துவை போயிட்டு இருக்கும், அப்படி தானே வரணும். ஆனால் அப்படி இல்லாமல் பூமியில் போய் சேர்ந்து விடுறது. அதனால் என்ன ஆச்சுன்னு கேட்டான்னா, ஒன்று போயின்னு இருக்கு, இன்னொன்று அப்படியே ஸ்திரமாக இருக்கு, பூமி அப்படியே நிற்கிறதுன்னு அர்த்தமாகும். அதனால் பூமி கீழே கீழ் விழுந்துட்டுருக்குன்னு சாங்கிய மதத்தில் சொன்னது தப்பு, ஜெயின மதத்தில் சொன்னது தப்பு. இன்னொரு வாதம் ஒன்று இருக்கு, அது பூபிரமண வாதம். பூமி சுத்தின் இருக்கு அப்படிங்கிறது வாதம். பூமி தன்னைத்தானே சுத்தின் இருக்கு. இது ஜோதிஷ சாஸ்திரத்தில் இருக்கு. முன்காலத்திலேயே ஜோதிஷ சாஸ்திரத்தில் பூ பிரமணம் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கா, பூமி தன்னைத்தானே வேகமாக சுற்றின் இருக்கு. இதுவும் இல்லைங்கிற மாதிரி தேசியம் சொல்லியிருக்கேன். ஏன்னா பூமி தன்னைத்தானே சுற்றின்றதுன்னா, பூமி மேலே இருக்கிற வஸ்துக்கள்லாம் இருக்கும் இல்லையோ, அதுக்கெல்லாம் என்ன ஆகும், அதுவும் தன்னைத்தானே சுற்றிக்குமா, பூமியோட சேர்ந்து சுற்றுமா, முதலான கேள்வி எல்லாம் வருது. அப்போ நம்ம பூமிக்கு மேலேருந்து ஒரு வஸ்து கீழே போட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்போ பூமி தன்னைத்தானே சுற்றும் போது நம்ம எந்த இடத்த உத்தேசித்து போடுறோமோ அந்த இடத்துல இது சேராது, வேறு இடத்துல போய் சேர்றதுன்னு ஆகிடும். இப்படின்னா ஒரு பறவை பறந்துட்டுருக்குன்னு இருப்போம். பறவை பறந்துட்டுருக்கும் போது அந்த பறவைக்கு அஸ்திரத்தை போட்டான்னா, இவன் எந்த இடத்த குறி வச்சு அஸ்திரம் போடுறானோ அந்த இடத்துலையும் பறவை பறந்து போயிடும், அங்கே பறவை நிற்காது. அதே மாதிரி இப்போ போட்ட வஸ்து பூமியில் விழாது. ஏன்னா பூமியில் எந்த இடத்துல வேணுமோ அங்கே விழாது, தள்ளி போய் விழுன்னு ஆகிடும். என்ன தான் சுற்றின்னு இருக்கேன், முதலான கேள்விகள்லாம் வரும், தர்க்கங்கள்லாம் வரும். அதனால் இதெல்லாம் ஆலோசிக்க வேண்டிய விஷயம். அப்போது பிருத்திவி பிரமணம், பூமி சுத்தின் இருக்கு அப்படிங்கிறத யோசிக்கணுங்கிற. ஒரு இடத்துல பார்த்தா புராணத்தில் என்ன இருக்குன்னா, பூமி அப்படியே தான் இருக்குது, ஆனால் பூமியை சுற்றி இருக்கிற வஸ்துகள்லாம் சுத்தின் இருக்கு. பூமி சுற்றி வாயுமண்டலம் இருக்குது, பூமியை சுற்றி சூரிய மண்டலம் இருக்குது, அதெல்லாம் சுத்தின் இருக்குது அப்படின்னு ஒரு மதம் ஒன்று இருக்குது புராணங்களில் இருக்கு. அப்போ இங்கே கொஞ்சம் சயின்ஸ் வருது. விஞ்ஞான சாஸ்திரப்படி, அறிவியல் சாஸ்திரப்படி பார்த்தோம்னா பூமி சுற்றின் இருக்குன்னு சொல்கிறோம். பூமி சூரியனையும் சுற்றுறது, பூமி தன்னைத்தானே சுற்றுறது. ஆனால் தேசியம் சொல்கிறது பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. அப்போ இதை பற்றி புஸ்தகங்கள் கூட இருக்கு போல இருக்கு. இது கொஞ்சம் ஆராய வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது தெரியுது, நம்ம மனசுக்கு புரியணும். தேசிகன் வந்து ஜோதிஷ சாஸ்திரங்கள்லையும் புராணங்கள்லையும் சொன்னதை வச்சு, இன்னும் வராக மிகிற முதலான பெரிய ஜோதிஷிகள்லாம் எத்தனையோ விஷயங்களில் பூமி விஷயத்தில் சொல்லியிருக்கா.
அதெல்லாம் வச்சு பார்த்து தேசியம் சொல்லிருக்கார். அதனால தேசிய அனுகிரகத்தினால இந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். அடுத்தது காலஸ்வரூப கேசான்ய பாவ ஜான துரந்தரம். அதாவது காலம், காலம்னா என்ன, காலத்தினுடைய சுரூபத்தை சொல்ற. பிருத்திவி தேஜவாயு ஆகாசம் ஆயிடுச்சு. அடுத்தது காலம், பஞ்சபூதங்கள்ல ஆகாசா துவாயு வாயு அக்னிகின்னு வேதம் சொல்ற மாதிரி முதல்ல ஆகாசம் உண்டாச்சு, ஆகாசத்துல வாயு உண்டாச்சு, வாயுல இருந்து தேஜஸ் உண்டாச்சு, தேஜஸ்ல இருந்து ஜலம் உண்டாச்சு, ஜலத்திலேருந்து பிருத்திவி உண்டாச்சு. அதில் அங்கங்க சொல்ல வேண்டிய சில விசேஷ அர்த்தங்களை மாத்திரம்தான் சொல்லியிருக்கேன் இதுவரைக்கும். அடுத்து திக்குங்கிறத பத்தி ஏற்கனவே சொல்லியாச்சு, திக்குன்னு ஒன்று கிடையாதுன்னு சொல்லியாச்சு. காலம்னு ஒன்று இருக்குன்னு நம்ம சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கான், அதனால சொன்னபடினால அதை ஒத்துக்கணும். அவன் சொல்லாட்டா பரவாயில்ல, சொல்லிட்டபடினால காலம்னு ஒன்று இருக்கு, திக்குன்னு ஒன்று இருக்குன்னு சொல்லும்போது அது கிடையாதுன்னு விட்டார். ஆகாசத்தையே திக்குன்னு சொல்லிக்கலாம், திக்குன்னு தனியாக ஒன்று கிடையாதுன்னு விட்டார். அது மாதிரி ஆகாசத்தையே காலம்னு சொல்லிக்கலாம், காலம்னு தனியாக ஒன்று கிடையாது அப்படின்னு சொல்லணும். ஆனால் தேசியங்கள் அப்படி சொல்லலை. காரணம் என்னன்னு கேட்டால் காலம் தனியாக இருக்கு அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதனால சாஸ்திரம் எப்படி சொல்லியிருக்கோ அதை நம்ம அப்படியே ஏற்றுக்கணும், வேதம் எப்படி சொல்றதோ அதை ஏற்றுக்கணும். வேதத்துல காலங்கிறது தனி தத்துவமாக இருக்கு. தம் பஞ்சவிம்சகம் வித்யாவு ஷட்விம்சம் அசாபரே அப்படின்லாம் ஆரம்பிச்சு பல இடங்கள்ல காலத்தை தனியாக சொல்லியிருக்கான். அதனால சாஸ்திரத்தில் சொன்னபடி காலம் தனியாக உண்டு. அந்த மாதிரி திக்கை வந்து சாஸ்திரத்தை சொல்லாது அப்படின்னால அது தனியாக கிடையாது. இன்னும் சில பேர் வேடிக்கையாக சொல்கிறா காலம் தனியாக வேணாம், ஈஸ்வரனே போருங்கிறா. ஈஸ்வரன் தானே எல்லா இடத்துலையும் இருக்கான், அவனே தான் காலமாக இருக்கான், அவனே தான் இந்த காலத்தை நிர்வாகம் பண்ணுறான். அதாவது இறந்த காலம் நிகழ்காலம் எல்லாத்தையும் வரும்படி அவனே நடத்திக்கிறான். அப்போ காலங்கிறது ஈஸ்வரன் தான் அப்படின்னு ஒரு சங்கை இருக்கு. ஆனால் அதுவும் கிடையாது. ஏன்னா சாஸ்திரங்களில் ஈஸ்வரன் வேற காலம் வேறங்கிறது தனித்தனியாக பிரித்து சொல்றது. அப்படின்னால பகவானே கால தத்துவமாக இருக்கான்னா கால தத்துவத்துக்குள்ள அந்தரியாமியாக இருந்து காலத்தை நடத்துறான் அப்படின்னு அர்த்தம். இந்த விஷயத்தையும் ஸ்தாபிக்கிறார். அடுத்த திருநாமம் கால அனுற்பத்தி அக்ஷகம்ய பாவஸ்தாபன தத்பரம். காலங்கிறது நித்தியமானது, அதாவது மற்ற தத்துவங்களுக்கெல்லாம் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் உண்டு. இந்த தத்துவம் எப்போ உண்டாச்சு, எப்போ இருக்கு, எப்போ அழியும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கால தத்துவத்துக்கு சொல்ல முடியாது. காலம் எப்போ உண்டாச்சுன்னு கேள்வி கேட்ட கேள்வியே கொஞ்சம் அபத்தமாக இருக்கு. ஏன்னா எப்போ அப்படின்னாலே எந்த காலத்துலன்னு அர்த்தம், காலத்துக்கு போய் எந்த காலத்துலன்னு எப்படி கேட்க முடியும். அதே மாதிரி சில பேர் என்ன சொல்கிறா, அதாவது யோக மதத்தில் சிருஷ்டிக்கு முன்னாடி காலம் கிடையாது, பகவான் தான் காலத்தை சிருஷ்டிச்சார், அதுக்கு முன்னாடி காலம்னு ஒன்று கிடையாது அப்படிங்கிறார் மகா பேத்தங்கிறார் சுவாமி தேசி. ஏன்னா சிருஷ்டிக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லும்போதே முன் காலங்கிறது வந்துட்டேங்க. முன்னாடினா எதை வச்சு முன்னாடின்னு சொல்கிறோம், காலத்தை வச்சு தான் முன்னாடின்னு சொல்கிறோம். சிருஷ்டிக்கு முன்னாடி என்ன இருந்தது, காலம் கிடையாது அப்படின்னா சிருஷ்டிக்கு முன்னாடின்னு சொல்கிறதே ஒரு காலத்தினுடைய ஒரு கணக்கு தானே அது, சிருஷ்டிக்கு முன் காலத்தில் அப்படின்னு அர்த்தம். அப்போ காலம் கிடையாதுன்னு சொல்ல முடியும், காலத்தை வச்சு தான் அந்த கணக்கே சொல்லிட்டு இருக்கோம். அதனால் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஆனால் எப்போதும் காலம் இருக்கு, அந்த எப்பவுமே நித்தியமாகவே இருக்கு. இந்த கூட பூத காலம் பவிஷ்யத் காலம் அதெல்லாம் வந்து நம்ம உபாதியை வச்சு நம்ம கணக்கிடுறோம் அப்படிங்கிறத ஸ்தாபிக்கிற. அடுத்த விஷயம் காலங்கிறது பிரத்யக்ஷமா இல்லையா அப்படின்னா, காலம் பிரத்யக்ஷம்னு நம்ம மதம், காலம் பிரத்யக்ஷம் இல்லைங்கிறது வைசேஷிக மதம். காலம் பிரத்யக்ஷம் நேர இதானியும் இப்போ அப்படிங்கிறோம், இப்போ இங்கே கடம் இருக்கு அப்படின்னா இப்போன்னு இந்த காலம் தான் நேரம் தெரியுது. இதை ஸ்தாபிக்கிறவர் 250வது திருநாமம் கால சர்வ வியாபகத்துவ சர்வ சாதகதா பிரியா. காலங்கிறது சர்வ வியாபகம், எல்லா இடத்துலையும் பரவி இருக்கு, காலம் பரவாத இடமே கிடையாது. அது காலம் சர்வ சாதகம், எல்லாத்துக்கும் காலம் காரணமாக இருக்கு. எந்த வஸ்து உண்டாகணும்னாலும் அதுக்கு காலமும் ஒரு காரணம்,
அந்த காலத்துல அந்த வஸ்து உண்டாகும். அதனால சர்வத்துக்கும் ஆதாரமா இருக்கு, சர்வத்துக்கும் காரணமா இருக்கு, சர்வ வியாபியாக இருக்கு, எல்லா காலத்தோடு சம்பந்தப்படாத வஸ்துவே கிடையாது. இப்படி காலத்தினுடைய பெருமைகளை எல்லாம் எடுத்து சொல்லியிருக்கார். ஆக 250 திருநாமம் வரைக்கும் ஆச்சு, இதுவரை இந்த ஜட திரவிய விஷயங்கள் முடியுது. ஜட திரவியம் அப்படின்னா ஜடமான திரவியம், பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம் முதலானதெல்லாம் இதை பத்தி சொல்லியாச்சு. இனிமேல் ஜட திரவியம் இல்லாத அஜட திரவியம், ஸ்வயம் பிரகாசமான திரவியம், ஆத்மா, ஜீவாத்மா, பரமாத்மா, அதை பத்தி எல்லாம் சொல்லணும். 251 அதை பத்தி ஆரம்பம். இனிமே கொஞ்சம் ஆத்ம விசாரம் வரப்போகுது. இது வரைக்கும் திரவியங்களை பத்தி, ஜட திரவியங்களை பத்தியான விசாரம் வந்தது. அதனால இனிமே இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா நம்ம ஜீவாத்மாவை பத்தியும் பரமாத்மாவை பத்தியும் நம்ம அடுத்த திருநாமத்திலிருந்து தெரிஞ்சுக்க முடியும். அதில் ஜீவாத்மாவை பற்றிய விஷயங்களை நம்ம அடுத்த தடவை பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.